என்னுடைய அடுத்த தலைப்பு, இன்றைக்கு நீங்கள் கேட்க விரும்புகிற ஒரு தலைப்பு. இன்றைக்கு வரவில்லை என்றால் கலங்காதே, அது வரும். நம்ம பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ நம்பி இருக்கிறவர் உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்முடைய நம்பிக்கையை குறித்து பேதுரு பேசும்போது 1 பேதுரு 1:2 6 பேசும்போது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளை கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதி வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவர் மேலே நம்பிக்கையை வச்சிருக்கிறோங்க. அவர் எப்படிங்க நம்மளை கைவிடுவார்? அவர் எப்படி மறுதளிப்பார்? தம்மை தான் அவர் மறுதளிக்க மாட்டார். விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சயமாக ஒரு நாள் மகிமை கிடைக்கும். விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசி சொன்ன ஒரு காரியம் உண்டு. அந்த நாட்களில் என்னை பார்த்து, அப்பொழுது நான் பிடபிள்யூடியில் என்ஜினியராக இருந்தேன், அப்பொழுது அநேக நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க. பெரிய பெரிய பிளாட்டுகளை போடுவாங்க, பெரிய பெரிய அவங்க ரியல் எஸ்டேட்டில் நடத்துகிறவங்களாக இருந்தாங்க. அப்போனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 10,000 ரூபா தான் சார் வாங்கி போடுங்க, நீங்கள் 2,000 ரூபா கொடுத்துட்டு முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், மீதி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், எனக்கு இந்த பூமியில் இடம் வேணாம், எனக்கு அப்படி ஒரு விருப்பமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லி வாங்கவே இல்லை. ஆனால் மரியதாஸ் என்கிற ஒரு அண்ணன், அவங்க ஒரு ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்து அவங்களுக்கு ஓப்பன் சர்ஜரியே நடந்தது. ஆனாலும் கூட அவர் சுகமாகவில்லை. என்னிடத்தில் வந்தபோது ஒரு அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் மேலே மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தாங்க. அவங்க ஒரு நாள் வந்து, அண்ணே, அவரும் என் அண்ணன் தான் சொல்கிறார், அண்ணே ஒரு இடம் வாங்குறேன், அதில் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்லை, சர்ச்சுக்குன்னு ஒரு இடம் வாங்கி போடுங்க, நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நான் பண்ணுறேன் அப்படின்னு. சர்ச்சுக்குன்னு சொன்ன உடனே என் மனசு கொஞ்சம் ஆடி போச்சு. உடனே நம்ம இதை நமக்கு வேணான்னு சொன்னாலும் கூட கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கி போட்டு ஒரு நாள் சபையை கட்ட மாட்டோமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. சரி என்று சொல்லி ஒரு இடத்தை வாங்கினோம். அந்த இடம் ஒன்றும் பெரிய காசு இல்லை அந்த நாட்களில். ஆனால் அந்த காசை கொடுக்குறது கூட நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அதுக்கு எவ்வளோ நகையெல்லாம் விற்று இந்த காரியங்கள்லாம் செஞ்சோன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்தெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கி அப்பொழுது முன்னாடி ஒரு ஷெட்டு தான் போட்டிருந்தோம். அப்படி ஷெட்டு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். சாது செல்லப்பா அந்த நாட்களில் என் மேலே மிகுந்த அன்புள்ளவர், அவருடைய அக்னி மினிஸ்ட்ரியில் நான் இணைந்திருந்தேன். என்னையும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இடத்துல ரொம்ப தாராளமாய் பேசுவார். பேசிட்டு திடீர்னு, உங்கள் இடத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய இடம் இருக்கு, ஏன் நீ முன்னாடி ஆரம்பிக்காமல் பின்னாடி ஆரம்பிச்சிருக்கிற கேட்டார். அப்படி சொன்னேன், இல்லை இது எந்த இல்லை, எனக்கு ரொம்ப அருமையான அண்ணன் மரியதாசனை, அவங்க தங்களுடைய மகனுக்காக முதலாவது இந்த இடத்த போட்டுட்டு தான் அப்புறமேல சர்ச்சுக்குன்னு கொடுத்தாங்கன்னு. நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன் வின்சென்ட், நீ நாளைக்கு இதில் கடை வராதுன்னு யார் சொல்ல முடியும்? ரோட்டுக்கு ஓரத்தில் இருக்குது, என்ன கடை வரும்னு யாருக்கு தெரியும்? உன் சர்ச்சை அடைச்சிட்டு எல்லாம் கட்டிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நானே வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு பேசவே விடலை. அவர் நேராக போய் மரியாதாசன், அவரும் இவர் மேலே மிகுந்த மதிப்புள்ளவர், அவர் சொன்னார், என்னைக்குனாலே என் பையன்கிட்ட கேட்டால் கொடுத்துடுவான், நான் பண்ணி கொடுத்துறேன் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பி விட்டார். கொஞ்சம் நாட்கள் சென்றது. மரியதாசன் ரொம்ப வியாதிப்பட்டு சாகிற நிலைமையில் இருந்தாங்க. அப்பையும் போய் அவரோடு கூட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பேசிடுறேன், நான் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போது திடீரென்று எதிர்பார்க்காமல் அண்ணன் இறந்து போனான். அப்போ இறந்து போன போது அதுக்கு பின்பதாக அவருடைய மகன் அமில்ராஜோடு கூட போய், ரொம்ப நல்ல தம்பி, அவரிடத்துல போய் நான் நின்று இந்த இடம் எனக்கு வேணும், அது என்ன விலைனாலும் பரவாயில்லை, அந்த இடத்த வாங்கி சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் கூட உங்கள் ஜெபம் எவ்வளோ பலிக்குதுன்னு பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன், எங்கள் அப்பாவும் செத்துட்டார், எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? அந்த வார்த்தையை என் இருதயத்தை டைட்டர். என்ன நடக்குன்ட்டு கூட எனக்கு தெரியல. நாளைக்கு சர்ச்சை நடந்துட்டு இருக்குது, நாளைக்கு முன்னாடி ஒரு கடையை போட்டு இவர் செய்யலைன்னா கூட ஒரு அதை வித்துட்டா வரவன் என்ன வேணாலும் செய்யலாமே அப்படின்னு ஒரு கலக்கம் இருந்தது. ஆனாலும் கூட பாரத்தை கர்த்தர் மேலே வைத்தேன். ஆண்டவனை பார்த்து கொள்வேன். ரொம்ப நாள் அது இருக்காது. எந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது, எந்த ஒரு காரியமும் செய்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். முன்னாடி இருக்கிற இடம் இல்லாதனால எனக்கு அப்ரூவல் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வழியை கேட்குறாங்க. அப்போ எனக்கு அந்த வழியை கொடுக்க முடியாதனால எனக்கு அப்ரூவலும் ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த நாட்களில் ஒரு 10 ஆண்டுகள் கடந்து போனது. திடீரென்று ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு கால், அண்ணே நான் தான் அமல்ராஜ் பேசுகிறேன், அந்த இடத்தினுடைய அந்த பத்திரம் வந்து பேங்க்கில் இருக்குது, நான் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் உடனே அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ அந்த நேரத்தில் அது எத்தனை லட்சம் தெரியாது. நான் உடனே சொன்னேன், தவி என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை, ஆனால் உங்களை யார் நான் காசு கேட்டால் நீங்கள் ரெடி பண்ணுங்கள், ஆனால் யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். சொன்ன நாளில் வந்தார், அவரே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போனார், எல்லாத்தையும் எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்துட்டு எவ்வளோ பணம் தானே, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் ஒரு 100 பேருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, பெண்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகும்போது சொன்னார், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் அன்றைக்கி கேட்கலை, அந்த கர்த்தர் தான் உயிரோடு இருக்கிறனால இன்றைக்கி நான் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டேன், உயிர் தப்பி போனேன். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு கிறிஸ்து தான் பதிலாக இருந்தார். அன்றைக்கி தான் நான் உங்களை நினச்சேன். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வேலையை விட்டு ரிசைன் பண்ணி நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது இந்த இயேசுன்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் அலையிறான் அப்படின்னு கூட என் மனசில் நினச்சதுன்னு. ஆனால் இந்த கர்த்தரால் தான் நான் இன்றைக்கி உயிரோடு கூட இருக்கிறேன். அந்த கர்த்தர் தான் என்னை இதுவரைக்கும் அதிசயமாக நடத்திருக்கிறார். அவருக்கு நான் செய்கிற ஒரு சின்ன நன்றி தான் இது. நானாக இருந்து சாதிச்சலப்பாவே வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சதை இயேசுநாதர் வேறு மாதிரி நினச்சார். இல்லைப்பா, நீ என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறல்ல, என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறல்ல, அது எப்படி நடக்கும் பாரு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாரு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது அது தானாகவே நடக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். பயப்படாதீங்க, தேவன் நிச்சயமாக நீங்கள் விரும்புகிறதும் வேண்டுகிறதிலும் அதிகமாக செய்வார். God bless you.